அப்போல்லாம் போய் நான் உட்காந்து மனுஷாளுங்கிட்ட எப்படி சொல்லி அழுவோம். அந்த மாதிரி அந்த படிக்கட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிலாம் சொல்லி. எனக்கு தோணுச்சுனாலே நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது, தூக்கம் வரல, படப்படன்னு ஆகுதுன்னா அது ஏதாவது எனக்கு வீட்டில் ஏதாவது ஆகும். ஆயிரந்தாலும் மனுஷ பிறவி இல்லைங்க, அதனால ஒரு பயம் இருக்குதான் செய்யும். அதாவது நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோம்னா எப்படி பார்த்துப்போம், கரெக்டாக அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். என்னால் முடியலன்னா, எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு போய் வச்சுட்டு இதை சாப்பிடுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். ரொம்ப கிட்டே கிடையாது, ரொம்ப க்ளோஸ். அந்த சாமியும் வந்து 3 அடி தான், நான் 5 அடிக்கு அதை பெருசு பண்ணி பெரிய பொம்பளை உள்ளே உட்காந்துருக்க மாதிரி பண்ணேன். நீங்கள் அந்த ரேஷன் போட்டுட்டு ஆடும்போது இதெல்லாம் அம்மனே வந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். ஊர் மக்களாக என்ன சொன்னாங்க? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குது, சுற்றிலாம் போட்டாங்க, வீட்டுக்கு வீடு சுற்றி போட்டாங்க. அப்புறம் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய கலை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம். எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஆன்மீகம், உங்களுடைய ஆன்மீகம் வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப உருகி கடவுள்கிட்ட போய் நிற்கிறது, சாமி பாடல்கள்லாம் இன்ஸ்டா ரீல்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. அப்படி இந்த காளி அவதாரம்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துட்டு வரும் உட்காந்து. ஆன்மீகம் பற்றி சொல்லுங்க, உங்களுக்குள்ளே எப்போ அந்த ஆன்மீக உணர்வு உள்ளே வந்தது? ஆன்மீகமில் ஆன்மீகம் எதுக்கு எனக்குள்ளே வந்தால், எங்கள் அம்மா அவங்க வந்து ரொம்ப டிவோட்டி, எல்லாமே வந்து கடவுள் தான் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே. ஸோ அவங்க மூலயமா தான் எனக்கு அது கிடைச்சதுன்னு சொல்லுவேன். எனக்கு கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மனசு. எதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நான் கடவுள்கிட்ட தான் சொல்வேன் ஃபஸ்ட்டு, யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஸோ அப்போது அது வந்து எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது தொட்டு நான் அதுலேயே எனக்கு அதில் போகணும் அப்படின்னு எனக்கு மறுபடியும் தோன்றதுனால நான் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அலங்காரம் பண்ணுறதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? சிலையெல்லாம் செய்கிறீங்க நீங்கள், எப்போ கற்றுக்கிட்டீங்க? அது யாரும் எனக்கு கத்தெல்லாம் கொடுக்கல. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரதமுக்கு தான் குரு இருக்காங்க, ஆனால் அதுக்கு எனக்கு குருன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அது நானாக என்னோடய எஃபோர்ட் போட்டு கொஞ்சமாக பண்ணி, அதுவுமே நான் அலங்காரமே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் 9th பண்ணுறேன். 9th சின்ன பையன்லேருந்தே நான் கூட, எங்கள் கோவில் இருக்குது, கோவிலுக்கு அலங்காரம் போட வருவாங்க இல்லைங்களா, அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்க்குறது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு அது பண்ணி நான் கற்றுக்கிட்டது தான் இந்த அலங்காரம். பட் அந்த தத்ரூபமாக அந்த உரு அமைப்பை கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ரொம்ப காரியம் இல்லை, அதுவும் மண்ணில் செய்யும்போது. அதெல்லாம் எப்படி மெனக்கெடுதல் இருக்குது? ரொம்ப டைம் ஆகும் கண்டிப்பாக. ஆமாம், ரொம்ப டைம் ஆகும். இப்போது ஒரு ஒரு குட்டி ஃபேஸை வந்து நம்ம பெரிய ஃபேஸாக காமிக்கணும், அதில் வந்து அந்த முக லட்சணம் வர வைக்கணும் அப்படின்னாலே ரொம்ப டைம் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக அந்த பேக் பெயின் வரும், நிறைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அதெல்லாம். ஒரு வீடியோவில் பார்த்துட்டு மிரண்டுட்டேனாலாம் வந்து புடவை கட்டிட்டு மாலையை தொங்க விட்டுட்டு ரோட்டில் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஃபீல்லாம் எப்படி? அது எங்கள் ஊர் திருவிழாக்காக எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எங்கே நிறைய இடத்துல போய் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, இது நம்ம ஊர் நம்ம திருவிழாக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னவும் நான் அது பண்ணியிருந்தேன். அந்த லாஸ்ட் இயர் தான் பண்ணேன். இப்போ அந்த மேக் ஓவர் முடிஞ்ச உடனே வந்து உங்களை நீங்களே உணர ஆரம்பிச்சிடுறீங்களா? அம்மங்க வந்து ஆமாம் உணரலை, நாங்கள் அதுக்கு விரதம் இருப்போம். ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கரெக்டாக அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அந்த டைமில். அந்த அந்த பம்பை உடுக்கெல்லாம் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், அந்த வைப்பில் ஆடுறது தான் அது. அந்த வைப்பில் கிடை அப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்ல அதெல்லாம் நம்ம மைண்டுக்கு எட்டாது. நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், அதுக்கு அவங்களோட அருள் இருக்குது, ஸோ நம்ம அதை பண்ணுறோம் அவ்வளோதான். ஊர் மக்கள் வந்து திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை கோவில் ரிலேட்டடான அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கட்டும் உங்களை முதன்மைப்படுத்துகிறாங்க இல்லையா, அது எப்படி இருக்குது அந்த ஃபீல்?
ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி 8 நாள் திருவிழா இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து 8வது நாள் தான் ஃபுல்லாக முடியும். ஸோ அந்த 8 நாளுக்குமே நான் தான் அலங்காரம் பண்ணுவேன், அதை முன்னாடியே சொல்லிவிடுவோம். ஆமாம், அதை முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 8வது நாள் தான் இந்த கெட்டப் வேஷம் போட்டு போகிறது, அம்மன் வேஷம் போட்டு போகிறது, இது பண்ணுறது. அது கூட லாஸ்ட் இயர் தான் நான் பண்ணேன், அதுக்கு முன்னாடிலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க எல்லாரும் கேட்டாங்களேன்னு நான் லாஸ்ட் இயர் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அம்மன் உருவம் பண்ணுறீங்க, பண்ணும்போது நமக்கு என்ன சொல்ல வரும், சிலைக்கிட்ட நம்ம என்ன பேசுவோம்? இல்லை, ஃபஸ்ட்டே வந்து நம்ம எந்த விஷயத்தை வச்சு, இப்போ களிமண் வச்சு பண்ணுறோம், இல்லை சந்தனம் வச்சு பண்ணுறோம், இல்லை மஞ்சள் வச்சு பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 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 இதை எடுத்து கையில் வச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வேண்டுவோம், இது நல்லபடியாக வந்துடணும், நான் நினைக்கிறத கண்டிப்பாக நான் கொடுக்கணும், அதனால் முகலட்சணம் நல்லா இருக்கணும்னு வேண்டி தான் அந்த அம்மன் மேலே அதை வைப்போம். அதுக்கப்புறமா தான் அதை வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நெத்தியில் 2 மார்பில் காலில் 3 உருண்டை பிடிச்சி வச்சு அம்மாவை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அப்புறமா தான் நாங்கள் கையை வைப்போம். அதனால் அந்த கரெக்டாக நம்ம என்ன அவுட் புட் கேட்குறோமோ அது வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் டைரெக்டாக போயிட்டு சாமிகிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஏன், ஆமாம். அந்த அந்த உங்களுக்கும் அந்த கடவுளுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கிட்ட, டிஸ்டன்ஸே கிடையாது, ரொம்ப க்ளோஸ். அதுதான் நான் ஒரு மனுஷங்க கிட்டே பேசுகிற மாதிரி தான் நான் போய் பேசுவேன். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நடுவில் ரொம்ப இதுவாக இருந்தார், சீரியஸாக இருந்தார். அப்போல்லாம் போய் நான் உட்காந்து மனுஷாளுங்கிட்ட எப்படி சொல்லி அழுவோம், அந்த மாதிரி அந்த படிக்கட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிலாம் சொல்லி. அது என்னை மீறி வர எமோஷன்ஸ் அந்த டைமில், என்னை ரொம்ப சீரியஸ் ஆனாரா, பயந்துட்டேன். ஸோ அப்போல்லாம் போய் நான் நிறைய அழுதுருக்கேன். அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, ஈஸியாக கிடைக்காது, கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எனக்குமே மனசில் தோணும், டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா எனக்கு டக்குன்னு எனக்கு ஒரு மனசில் படப்படன்னு தோணும். ஆமாம், எனக்கு எனக்கு தோணும், எனக்கு தோணுச்சுனாலே நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது, தூக்கம் வரல, படப்படன்னு ஆகுதுன்னா அது ஏதாவது எனக்கு வீட்டில் ஏதாவது ஆகும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் போயிட்டே இருப்பேன், திடீர்னு கால் பண்ணி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு படப்படன்னு இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு. ஸோ அதனால் அதெல்லாம் அது அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு அந்த வைப் இருக்குன்னு எனக்கு ஒரு எனக்கு மனசார நான் சொல்கிறதுனால அப்படி எனக்கு தோணுது. எப்போவாது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, அம்மா நம்மளை தேடுறா, நம்ம கிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறா, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி இல்லை, நான் ஆக்சுவலாக அதை பிரியவே மாட்டேன். நான் எங்கே போனாலும் அந்த காமாட்சி விருத்தம் நைட்டில் கேட்காம நான் படுக்கவே மாட்டேன். கா ஹெட்ஃபோன் போட்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நைட்டு காமாட்சி விருத்தம் கேட்டு தான் படுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மிஸ்ஸிங்கோட அந்த ஃபீலிங்கே வராது, என் கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 10 நாள் ஆச்சு, வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு எப்போ வீட்டுக்கு போகணும்னு இருக்காங்க, ஏன்னா அதுக்கு சாமிக்கு தண்ணி ஊற்றலை, அது அப்படியே எப்படி விட்டுட்டு வந்தோம்னா அப்படியே இருக்குது. அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால் அம்மா இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோன்னா எப்படி பார்த்துப்போம், கரெக்டாக அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். என்னால் முடியலன்னா, எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இது சாப்பிடுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். ஃபுட் மேக் பண்ணி என்னால் நைவேத்தியம் பண்ண முடியலன்னா இது சாப்பிடுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி. அதை பார்க்கும் வெளியிலேருந்து பார்க்குறோம், என்ன மடத்தனமா லூசுன்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவையும் அப்படி தான் நினைப்பாங்க, அவங்களும் அப்படி தான். நிறைய பேர் நேராகவே நீனா லூசாலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அது கனெக்ட், அது எங்களுக்கு புரியும், பட் ஆனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அம்மாவே வந்து சொல்றாங்க என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் அம்மாவே சொல்றாங்க சொல்ல, அம்மாவே மத்தவங்களும் அம்மாவே சொல்றாங்க, அவங்களே சொல்லுவாங்க, என்னையும் சொல்லுவாங்க. அந்த பண்ணிட்டு இல்ல, அவங்களையவே சொல்லுவாங்க, அம்மாவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு கனெக்ட் ஆனது. அம்மாவும் ரொம்ப ஆன்மீகமா டிவோட்டியா இருப்பாங்க. ஸோ அவங்களையவே கேட்பாங்க, என்ன லூஸ் மாதிரி எப்ப பாரு சாமி 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 நின்றுட்டு இருக்க அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு பல்லி கத்துனா கூட எங்க அம்மா டக்குன்னு கனெக்ட் பண்ணுவாங்க, இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அப்படின்னு. அதனால தான் அப்படி பேசுவாங்க. சரி ஓகே, எப்பவுமே இப்படி சாமி அந்த ஒரு படபடப்பாக வருதுன்னா ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்னு போது, இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை நம்ம மிஸ் பண்ணுறோம்ல. இல்லை, நான் என் ஹாப்பினஸில் நான் எதுவுமே நான் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சது பண்ணா ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏதாவது இதுனா தடங்கள் ஆகிறது இதெல்லாம் நான் வந்து யோசிப்பேன், எதுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு யோசிப்பேன். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்படி ஆகுது அப்படின்னு யோசிப்பேன். சரி, அது நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எனக்கு இந்த சாமி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அது எங்கள் குலதெய்வம் தான், அங்காள பரமேஸ்வரி. அது குலதெய்வம்ன்றதுனால குழந்தையிலேருந்தே அந்த கோவிலுக்கு வருஷத்தில் 2-3 தடவை போயிடுவோம். ஸோ ரொம்ப கேள்விப்பட்ட அந்த பேர். ஸோ அதனால் அந்த வீட்லேயும் அந்த சாமி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஜாஸ்தி அந்த அம்மாக்கிட்ட. நீங்கள் அந்த வேஷம் போட்டுட்டு அப்படி ஆடும்போது
ரியலா அம்மனே வந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, அழகா இருக்கு, சுத்தி எல்லாம் போட்டாங்க, வீட்டுக்கு வீடு சுத்தி போட்டாங்க எல்லாரும். ரொம்ப அதான் ஒரு அம்மனை எப்படி வரவேற்பாங்க அந்த மாதிரி பண்ணாங்க. பூவெல்லாம் தூவி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த டைமில், நல்லா இருந்துச்சு. எனக்கு டயர்ட்னஸே தெரியல. வேற இப்போ இந்த பூக்குழி இறங்குறது, அதுக்கப்புறம் அழகு குத்துறதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? நான் இது வரைக்கும் அழகு குத்துறதில்லை. நான் குத்துறது கிடையாது, நெருப்புலையும் நான் இறங்குறது கிடையாது. ஆமாம், இறங்குறது சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான். அங்க பிரதர்சனம் மட்டும் பண்ணியிருக்கேன், அது எனக்கு எங்க அம்மாக்காக வேண்டி ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். நெருப்புல இறங்குறவங்களை பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். பயப்படுவேன், நான் இறங்க மாட்டேன். ஆமா, நான் பயப்படுவேன். என்னதான் சாமியா இருந்தாலும் உள்ள இறங்கும் போது பயம் வந்துடும் இல்லையா எனக்கு. ஆனா அந்த விரதம் இருந்து அந்த அம்மாவை நினைச்சு இறங்குறவங்கள பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகாது. ஸோ அதுவும் நான் வியந்து பார்ப்பேன், நம்மளும் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனா கொஞ்சம் எனக்கு பயம், அதனால நான் போனதில்லை. இல்லை, அம்மனை சுமக்குறீங்க, அம்மனுக்காக விரதம் இருக்கிறீங்க, அம்மனை பிள்ளையாவே பாவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஏன் அந்த பூக்களை மட்டும் ஒரு பயத்தை கொடுக்குது? ஆயிரந்தாலும் மனுஷ பெறவில்லைங்க, அதனால ஒரு பயம் இருக்கதான் செய்யும். அதனால கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அந்த விரதத்துல இருக்கிறவங்க அம்மனுக்காக விரதம் இருந்து அந்த 10 நாள் 11 நாள் இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க, தயாராகிறாங்க. அவங்க போறாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. அதுதான் அந்த அம்மாவோட சக்தி. ஸோ அவங்க பண்ணுறவங்க பண்ணுறாங்க, நல்ல பண்ணுறாங்க. நான் பண்ணது கிடையாது, நான் அழகும் குத்துறது கிடையாது. நீங்கள் இதுவரை செஞ்சது சிலையிலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான சிலை. இந்த சிலை நான் செஞ்சு முடிச்சோடனே அந்த சிலை என்கிட்ட பேசுனுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆ, காமாட்சியோட அலங்காரம் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், களிமண் ஃபுல்லாக. அந்த சாமியை வந்து 3 அடி தான், நான் 5 அடிக்கு அதை பெருசு பண்ணி பெரிய பொம்பளை உள்ளே உட்காந்துருக்க மாதிரி பண்ணேன். அது பண்ணி முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி, தொங்குற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு தான் அது காமாட்சியோட மூலஸ்தானம் மாதிரி ஆயிடுச்சு. காஞ்சி காமாட்சியோடது மாதிரி அவ்வளோ பெருசாக அப்படி பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கா மாதிரி நானே வியந்து பார்த்த ஒரு அலங்காரம் அது. இப்போ ஒரு பக்கம் நம்ம அம்மனை செதுக்குறோம், அம்மனை சிலையாக செய்கிறோம், இன்னொரு பக்கம் நம்மளே அம்மனாக மாறுறோம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஃபீல் இப்படி இருக்கு? இது நானாக வந்தது வர வச்சது கிடையாது. எனக்கு ஆஃபர் வந்துச்சு அர்ஷத்ஜி அவரோட ஃபோட்டோஷூட்லேருந்து, எனக்கு வந்துச்சு இப்போ வக்ரகாளி அம்மன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ போட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் நிறைய அம்மன் ஷூட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அது செட் ஆச்சு, அதனால நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி எல்லாமே நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படியே பண்ண ஆரம்பிச்சு, அதுவாக வந்தது தான். எனக்கு நானாக அது போட்டுட்டு போகல. நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி.